கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்ப மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக தினந்தோறும் உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதிகால வெள்ளை 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து விசேஷமாக புதிய நாளுக்காக அதிகால வெள்ளை கிருபையை பெற்றுக்கொள்ள, அதிகால வெள்ளை அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள நாம் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். இரவு நேரத்தில் தினந்தோறும் 8 மணிக்கு இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்தில் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹாலேலூயா. பிரசங்கி 5:4-7 ஆகிய வசனங்கள், நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாதே. அது புத்தி பிசைக்கினால் செய்ததென்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபங்கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். அநேக சொப்பனங்கள் மாயா இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாயிருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. ஹாலேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வேத பகுதியை நாம் தியானிப்போம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. நிறைய குடும்பத்தில் ஜெபிக்கிறதுல பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. குடும்பத்தில் பல காரியத்துக்காக பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. சில குடும்பத்தில் ஸ்தோத்திர பலி சொல்லணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. சில குடும்பத்தில் நான் டெய்லி பைபிள் இத்தனை அதிகாரம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. சில குடும்பத்தில் ஏழை எளிய ஜனங்களை தாங்கணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. சில குடும்பத்துக்குள்ளே குடும்பத்தில் ஏதாவது ஒரு காரியம் நடந்தால் நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை பொருத்தனை பண்ணுவாங்க. எதெல்லாம் யோசிக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் பொருத்தனை பண்ணிடுவாங்க. நிறைய குடும்பத்தில் இது காணப்படும். ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டுனா போதும், நான் இதை செய்வேன். கடைசி வாரத்தில் நான் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவேன். சில குடும்பத்தில் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு காரியம் இருக்கும். சில வீட்டுக்குள்ளே ஊழியக்காரங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. சில குடும்பத்துக்குள்ளே காணிக்க வைக்கணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. அவங்கவுங்க மனசுக்குள்ள ஒவ்வொரு தீர்மானம் இருக்கும். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அதை செலுத்த தாமதியாதே. அதாவது நம்ம தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா அதை உடனே செய்யணும். சில குடும்பத்தில் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எனக்கு நடந்தா நான் செய்வேன், எனக்கு கிடைச்சா செய்வேன், எனக்கு இப்படி நடந்துட்டுனா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே பல கல்குலேஷன் பண்ணுவாங்க. இங்கே அழகாக போட்டிருக்கு, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அதாவது நீங்கள் தேவனுக்குன்னு சொல்லி எதையாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை உடனே செஞ்சுருங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நிறைய குடும்பத்தில் 10 வருஷமாக செய்யணும் செய்யணும் செய்யணும்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. உடனே ஒன்றும் இல்லை, காலையில் நம்ம வீட்டில் ஒரு ஜாமான் வேணும், ஒரு பால் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்வோம், உடனே போய் வெளியில் போய் வாங்கிட்டு வருவோம். நம்ம வீட்டுக்கு ஒரு ஜாமான் தேவை இருக்குது அப்படின்னா உடனே போய் வாங்கிட்டு வரும். நம்ம தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அது உடனே செய்யணுமா செய்ய வேண்டாமா நீங்களே சொல்லுங்க. ஏன்னா நிறைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக இருக்கிற மெத்தட் வேற. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஜெனிப்பிக்கப்பட்ட பின்பாக பொய் சொல்ல மாட்டேன், நான் உண்மையா இருப்பேன், நான் பரிசுத்தமா இருப்பேன், நான் நாடகம் பார்க்க மாட்டேன், நான் படம் பார்க்க மாட்டேன், தேவையில்லாம பேச மாட்டேன் இப்படின்னு சொல்லி பல காரியத்துல பொருத்தனை பண்ணிடுவாங்க. வெளியே தெரியாது, அவங்க உள்ளத்துக்குள்ளே இப்படிலாம் பொருத்தனை பண்ணிச்சிருப்பாங்க. ஆனா பொருத்தனை பண்ணிட்டு செய்ய மாட்டாங்க. காணிக்க மட்டும் பொருத்தனை இல்லை, நம்ம உள்ளத்துக்குள்ளே எதெல்லாம் நம்ம தீர்மானம் எடுத்து, அப்பா இனிமேல் நான் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் தீர்மானம் எடுத்து நம்ம எந்தெந்த காரியம், அந்த எல்லா காரியமுமே நம்ம அப்படி நடக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்வி. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால்
அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. அதாவது பொருத்தனை பண்ணிட்டு நம்ம செய்யலை அப்படின்னா மூடர் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. ஒன்றும் இல்லை, தேவனுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா செஞ்சிடணும், இல்லைன்னா பொருத்தனை பண்ணக்கூடாது. அழகா போட்டிருக்கு, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நம்ம என்னெல்லாம் நேர்ந்து கொண்டோமோ அதை செய்யணும். நிறைய குடும்பத்தில் என்கிட்ட பேசும்போது சில காரியங்கள் சொல்லுவாங்க. சில ஜெப குறிப்பில் ஒரு வருஷம் முன்னோட்டு எனக்கு கற்பத்தினி என் தேவன் ஆசீர்வதித்தால் நான் இப்படி செய்வேன், நான் நார்மல் டெலிவரி ஆகிட்டுன்னா நான் தேவனுக்காக இப்படி செய்வேன். சில குடும்பத்தை சாட்சி சொல்லுவேன். பல காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு விதமாக யோசிப்பாங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த ரிலேஷன், நீங்கள் என்ன பொருத்தனை பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஏன்னா அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நம்ம தேவனுக்கு பிரியமாக நடக்க தான் அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம எப்படி இருக்கோம், நீ நேர்ந்து கொண்டதே செய். நீங்கள் என்னெல்லாம் நேர்ந்து கொண்டீங்களோ அதெல்லாம் செய்யணுமா? ஹாலேலூயா. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன்னு சொல்லி நிறைய பேர் வாயில சொல்லிடுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. சொல்லாமல் இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறது. ஹாலேலூயா. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே. ஒன்றும் இல்லை, தேவனுக்கு போய் நம்ம செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யலை அப்படின்னா அது பாவமா? உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே. இப்போ நம்ம எதனாலுமே வாயில சொல்லி நம்ம அறிக்கை பண்ணிடுவோம், பின்பாக நாம் செய்யலைன்னா முதல்ல போட்டிருக்கு மூடர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, ரெண்டாவது நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். உன்னால முடியலையா நீ சொல்லாத அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டனா செய்யலைன்னா அது பாவம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாதே. ஹாலேலூயா. அது புத்தி பிசைக்கினால் செய்து என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு, நம்ம வீணான பேசின வார்த்தையினால தேவன் கோபம் கொண்டு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்குன்னு சொல்லி கேட்டால் தெரிய மாட்டுது. ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஒரு பொருத்தனை பண்ணிடுவாங்க, டெலிவரி நேரத்தில் ஒரு பொருத்தனை பண்ணிடுவாங்க, ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸாம் படிக்கும்போது ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க, டென்த்து படிக்கிற பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் பொருத்தனை பண்ணுவாங்க, நான் இப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அப்படி செய்ய மாட்டாங்க. எல்லாமே ஃபால்ட்டு தான். தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானேன். ஒன்றும் இல்லை, தேவன் கோபப்பட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய கைகளின் ஆசீர்வாதத்தை அங்கே அப்படிதான் போட்டிருக்கு, நீங்க நல்லா பாருங்க. உன் கைகளின் கிரியை அழிப்பானேன், ஆசீர்வாதத்தை அழிச்சிருவானா? எதுக்கு? நம்ம தேவனுக்கு பொருத்தனை பண்ணிட்டு அதை செய்யாம இருப்போம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உன் கைகளின் கிரியை அழிப்பானேன். சில குடும்பத்திலாம் ஆசீர்வாதமே இல்லை, தரித்திரம் பஞ்சம் கஷ்டம் பிரச்சனை, என்ன காரணம் சொல்லி கேட்டால் தெரியாது. ஆனால் இவங்க ஜெபம் பண்ணும்போது தேவன்கிட்ட சில காரியத்தில் பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வேதம் என்ன சொல்கிறது? உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன், உன் ஆசீர்வாதத்தை அழிப்பானேன். நம்ம ஒரு பொருத்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா செய்யணும். நம்ம மனுஷன்கிட்ட பொருத்தனை பண்ணலை, நம்ம தேவன்கிட்ட பொருத்தனை பண்ணுறோம். தேவனோடு ஒரு உடன்படிக்கை. பொருத்தனை என்ன? ஒரு உடன்படிக்கை. அப்பா நான் இப்படி இருப்பேன்ப்பா, நான் இப்படி மாறிடுவேன்ப்பா, எனக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி பல மெத்தடில் நம்ம தேவனோடு பேசுகிறோம். சொன்னபடி செய்யணுமா வேண்டாமா? நம்ம மட்டும் கேட்கோம், அப்பா நான் இதை கேட்டேன்னு எனக்கு தரலேன்னு சொல்லி நம்ம அவரை நோக்கி கேட்குறோம். நம்ம சொன்னதை நம்ம நிறைவேற்றலாம் அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? நீங்களே சொல்லுங்க. ஹாலேலூயா. அநேக சொப்பனங்கள் மாயா இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமா இருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. நம்ம என்னெல்லாம் செய்யணும் சொல்லி தேவன்கிட்ட அறிக்கையிட்டு இருக்கோமோ அந்த காரியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். நிறைய குடும்பத்தில் காணிக்க கொடுக்க சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க. நிறைய குடும்பத்தில் இப்படிதான் இருக்கும். சில குடும்பத்தில் ஸ்தோத்திர பலி,
இப்படி யாரெல்லாம் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்களோ அதை செஞ்சிருங்க. ஏன்னா அழகா போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? உன் கைகளின் கிரியை அளிப்பானேன். நம்ம வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் செழிப்பா இருக்கணுமா, ஆசீர்வாதத்துல தட்டுப்பாடு வரக்கூடாதா? நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி தேவனுக்கு பொருத்தனை பண்ணீங்களோ அந்த காரியத்தை செய்யுங்க. ஹாலேலூயா. அர்ப்பணி ஜெபிப்போமா. புதிய நாளுக்காக எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய பாதவில் வந்திருக்கிறோம். புதிய நாளுக்கான செய்த கிருபைக்காக அப்பா உண்மை துதிக்கிறோம், ஸ்தோதிக்கிறோம் ராஜா. இரவு நேரத்தில் இன்பமாக நிதந்தீங்களே, உண்மை துதிக்கிறோம், ஸ்தோதிக்கிறோம் ராஜா. விசேஷமாக ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு என் நாம திருமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. நாங்கள் எல்லாரும் உம்முடைய பாதவில் வந்திருக்கிறோம் ராஜா. விசேஷமாக அதிகால வெளியில் ஜீவனை தந்தீங்களே, புது கிருபை தந்தீங்களே அப்பா. நாங்கள் எல்லாரும் உம்முடைய பாதவில் வருகிறோம். விசேஷமாக உம்முடைய வல்லமையெல்லாம் நடப்புங்க, அக்னி அபிஷேகம் நடப்புங்க, பரிசுத்தாவெல்லாம் நடப்புங்க ராஜா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ சகல குடும்பத்தையும் உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பத்திரமாக பாதுகாத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபிக்கிறாங்களோ சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து வரட்டும். சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நடக்கும் ராஜா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும். எங்களுடைய இருதய மனக்கண்கள் தருங்க ராஜா. கொழுந்து விட்டு அக்னி எங்களை உள்ளத்துக்குள்ளே பற்றி விடட்டும். கலாத்திய நாள் அரும்படி தேவன் தமது குமாரனுடைய ஆவி உங்களை இருந்து அனுப்பினார் வேதசும்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே விசேஷமாக குமாரனுடைய ஆவி அனுப்புங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே சாஷ்டாகமாக தாழ்த்த பண்ணிடும். கிருபையின் வரங்களாக நடப்புங்க, ஞான வரங்களாக நடப்புங்க, தீர்க்கதர்சன வரங்களாக நடப்புங்க ராஜா. அன்பின் அபிஷேகம் நடப்புங்க, கல்வாரி அன்பினால் நடப்புங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ சகல குடும்பத்தையும் உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பார்த்துருங்க. விசேஷமாக யாரெல்லாம் பரிசுத்தவான்கள் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ இந்த நாளுக்குள்ள சகல காரியத்திலும் பாதுகாப்பு தாங்க ராஜா. யாரெல்லாம் ஊழியம் செய்ய புறப்படுறாங்களோ உம்முடைய வல்லமையினாலே விசேஷமாக வரங்களினாலும் நிரப்பி அப்போ உம்முடைய பிள்ளைகள் ஆசுரங்க. கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய சகல விதமான ஆசுரங்களும் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவினால் இயேசு நாமத்தினாலே வானம் திறக்கப்படட்டும். சிங்காசனத்திலிருந்து பகனிலே திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சம்பூர்ணமா திருப்தியாக ஆசுரங்க. காண்டாமிருத்துவத்தை பலனே அப்போ உம்முடைய பிள்ளைகள் தாங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் அதிகால வேலை சோர்ந்து போயிருக்காங்களோ பலனுள்ள ஆவியை தாங்க, ஜப அபிஷேகத்தை தாங்க, உணர்வுள்ள ஆவியை தாங்க. நீங்க உங்க பிள்ளைகளோட கூட ராஜா. பிதாவின் சுத்தம் நிறைவேற்றங்களை தாழ்த்தர முடியும். சுயம் சாகட்டும், நான்கு வார்த்தை சாகட்டும், ஜென்ம சுத்தம் சாகட்டும். விசேஷமாக சகல சத்தியத்துக்கும் போதிக்கிற ஆவியானவரே நீங்க உங்க பிள்ளையோட இருங்க. உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கற்பனைக்கு உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ என் இயேசு ராஜா உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருங்க. பிறந்த நாளை என் இயேசு ராஜா அப்போ ஆசீர்வதித்தாங்க. யாரெல்லாம் விசேஷமாக திருமண நாள் கொண்டாடுறாங்களோ என் இயேசு ராஜா அப்போ உங்களுடைய பிள்ளையோட கூட இருந்து திருமண நாளை என் இயேசு ராஜா ஆசீர்வதித்தாங்க. எந்த குடும்பத்திலே கற்பதனியாக ஜெபிக்கிறாங்களோ அப்பா நீங்கள் உங்கள் பிள்ளையோட கூட இருங்க, கற்பதனி ஆசீர்வதித்தாங்க. எந்த குடும்பத்திலே மாசமாக இருக்காங்களோ தாயின் பிள்ளையமாக என் தேவன் ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. விசேஷமாக எந்த குடும்பத்தில் டெலிவரிக்கு ஆயத்தமாக இருக்காங்களோ நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க ராஜா. பரம வைத்தியர் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட கூட இருங்க. சில குடும்பத்தில் திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க. அவங்க வீட்டில் உள்ள சகல காரியத்திலும் நீங்கள் கூட இருந்து திருமணத்தை நீங்கள் நடத்தி தாங்க. நிறைய குடும்பத்தில் வயசு அதிகமாயிட்டு போகுது என் இயேசு ராஜா அப்போ அவங்க பிள்ளைகளோட நீங்கள் கூட இருங்க. அந்த குடும்பத்தில் எல்லா வாசல் எல்லாம் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவினால் இயேசு நாமத்தினால் எல்லா வாசல் திறக்கட்டும். அடைக்கப்பட்ட எல்லா தடை எல்லா கிரியிலும் அழிக்கப்படும் ராஜா. இந்த புதிய நாளில் உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் கூட சகல வாசல் திறந்துங்க. விசேஷமாக சில குடும்பத்துக்குள்ளே வெளிநாட்டில் இருக்காங்க, சொந்த தேசத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு வாசலை திறந்தாங்க. வேற நாட்டுக்குள்ளே வேற சூழ்நிலை இருக்காங்க. அப்பா எந்த இடத்துக்குள்ள உபத்திரத்தில் இருக்காங்களோ அவங்களோட எல்லா உபத்திரத்தையெல்லாம் மாற்றி விடுங்க. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா பஞ்சம், தரித்திரம், கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், அந்த வீட்டுக்குள்ளே நெருக்கப்பட்ட சூழ்நிலை, வாடகை கொடுக்க முடியல, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டுக்குள்ளே பல தேவைகள் இருக்குது, வீண் செலவு, நிறைய வீட்டுக்குள்ளே வட்டி நிமித்தமாக என்ன செய்வேன்னு சொல்லி தெரியாமல் யோசிக்காங்கப்பா. அந்த எல்லா உபத்திரத்தையெல்லாம் மாற்றி விடுங்க. நீங்கள் கூட இருந்து சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்தில் கொடுத்து வரல, ஏமாந்துட்டாங்க. சில குடும்பத்தில் அப்பா பல பிரச்சனைகள், சில குடும்பத்தில் தனிமை, சில குடும்பத்தில் அப்பா திக்கற்ற பிள்ளையாக இருக்காங்க, விதவையாக இருக்காங்க, பல குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் சகல தேவைகள் எல்லாம் என் இயேசு ராஜா நீங்கள் கூட இருந்து சந்திக்க வேண்டும். சில குடும்பத்தில் திருமணம் முடிந்து என் கணவர் எனக்கு திருப்பி கிடைப்பாரா, என் வீட்டுக்குள்ளே இவ்வளோ அசுத்தமான காரியம் இருக்குன்னு சொல்லி சில வீட்டுக்குள்ளே ஜெபிக்கிறாங்க. சில வீட்டுக்குள்ளே மதுபான அடிமை, போதை காரியங்கள், விபச்சாரம், சில வீட்டுக்குள்ளே
பல உபத்திரம் திருமதமா ஜெபிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு ரோம கிரீசர் எல்லா கிரியில் அழிக்கப்பட்டாஜா, எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ வேண்டும். என் இயேசு ராஜா உதவி செய்யுங்க. சில வீட்டுக்குள்ளே அப்பா மாந்திரிய பிள்ளி சுனியம் ஏவல் மொத்தமாக விக்கிரத்தினால பாதிக்கப்பட்டு சில குடும்பத்தை ஜெபிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு ரோமா கிரீசர் எல்லா தந்திரமா கிரீசர் எல்லா கிரியிலும் சத்துருக்களை பட்சிக்கிற அக்கின்னு இறங்கி விட்டாஜா. இயேசுனால இயேசு நாமத்தினாலே எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும் அப்பா. அந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்தையும் விடுதலை தாங்க ராஜா, பரிபூர்ணமான சுகம் தாங்க ராஜா. நீங்க உங்க பிள்ளைகளோட கொடுங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய கையின் கிரி ராசுறீங்க, அவங்களோட அப்பத்தின் தண்ணி ராசுறீங்க. யாரெல்லாம் விசேஷமா போட் தொழில் போடுறாங்களோ அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் நிரப்புங்க ராஜா. யாரெல்லாம் வியாபாரத்துக்கு பொருள் வராங்களோ, யாரெல்லாம் கம்பெனி எடுத்துக்கலோ, யாரெல்லாம் விவசாயம் பார்க்குறாங்களோ, சகல குடும்பத்தையும் என் தேவன் ரெண்டு மடங்கு ஆசீர்வதிங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க அப்பா, யாரெல்லாம் வேலைக்காக பொருள் வராங்களோ, சில குடும்பத்தில் ஐடி ஃபீல்டு, சில குடும்பத்தில் டீச்சர், சில குடும்பத்தில் டாக்டர் நர்ஸு, சில குடும்பத்தில் ஆர்மியில் வேலை பார்க்குங்க, சில குடும்பத்தில் போலீஸில் வேலை பார்க்குங்க, சில குடும்பத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்க்குங்க, நிறைய குடும்பத்தில் அதிகாரத்தில் உள்ளவங்க ஜெபிக்கிறாங்க. சகல குடும்பத்தையும் அப்போ உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் எல்லா குடும்பத்தில் தேவைகள் எல்லாம் என் இயேசு ராஜா நீங்கள் கூட சந்திங்க ராஜா. அப்போ யாரெல்லாம் வாகனம் ஓட்டுறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் கொடுந்து சகல கார்த்தி மாசுவீங்க. எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உங்களுடைய பிள்ளைகளோட நீங்கள் கூடுங்க அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவ ஞானத்தினா தேவ புத்தினா நடப்பு ராஜா. பயம் வரக்கூடாது. நீங்கள் முன்னும் பின்னமாக கூட இருந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் அப்பா வெளியில் பொருள் வராங்களோ எக்ஸாம் எழுதும்போது விசேஷமாக உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் தங்கியிருக்க வேண்டும். நிறைய குடும்பத்தில் எக்ஸாம் எழுதி வேலைக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க, ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. சகல குடும்பத்தையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளையும் யாரெல்லாம் விசாவுக்காக ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்காக அப்பா ட்ரை பண்ணுறாங்களோ, சகல குடும்பத்தையும் என் தேவன் வாசல் திறந்து விடுகிறாஜா. வீடு கட்ட வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுறாங்களோ, கடன் இல்லாமல் வீடு கட்ட கிருபை செய்யுங்க அப்பா. எந்த குடும்பத்தில் ஆஸ்பத்திரியில் சீரியஸாக நிலைமையில் இருக்காங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் சிறுபிள்ளைகள் அட்மிட் ஆயிருக்காங்க, சில குடும்பத்தில் அப்போ ஹார்ட் பிரச்சனை, தலையில் பிரச்சனை இருக்காங்க, சில குடும்பத்தில் பிளட் கேன்சர், சுகர் நிமித்தமாக அப்பா, சில குடும்பத்தில் ப்ரெஷரு, சில குடும்பத்தில் நரம்பு பிரச்சனை, சில குடும்பத்தில் கால் வலி கை வலிங்காங்க, நிறைய குடும்பத்தில் அப்பா கட்டி இருக்கிறாங்க. எல்லா கட்டிகளும் மறைட்டு ராஜா. இயேசுனால இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகம் உண்டாடு ராஜா. உம்முடைய தழும்புகளால தொட்டு சுகமாக்கித்தாங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ அவங்களோட எல்லா பலவீனத்திலும் நீக்கி பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க. நீங்க உங்க பிள்ளைகளோட கொடுங்க ராஜா. இந்த நாளிலும் எந்த குடும்பத்திலே அப்பா சீரியஸான நிலைமை ஜெபிக்கிறாளோ அந்த குடும்பத்தை சகல காரியத்தை மாற்றி இந்த நாளிலும் பரிபூர்ணமான ஜீவனை கட்டளை ராஜா. உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீங்க எங்க கூட தங்கியிருக்க வேண்டும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கத்ரா இயேசு நாமத்துக்குள்ளே இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ இங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனம் எல்லாவற்றையும் உங்க பாதுகாப்பு அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் என் இயேசு ராஜா சகல குடும்பத்தையும் ஆசிர்வதிக்க வேண்டும். பேர் பேரா ஆசிர்வீங்க, வம்சம் வம்சமா ஆசிர்வீங்க, அநேக குடும்பத்துல பரிசுத்தவான்கள் இணைஞ்சு ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசிர்வீங்க. உங்க பதவிகளை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு நாமத்துக்குள்ளே இங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனம் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். மீதியானவர்களை நீங்க பொருட்படுத்துவங்க. துதிகான மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு மூலியமா கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அன்போடு இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதை தொடர்ந்து கேளுங்கள். விசேஷமாக எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் உறவுகளோடு தொடர்பு கொண்டு விரும்பினால் 9363064181 நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். விசேஷமாக அதிகாலவில் தனி ஜபம் பண்ணுங்க. அதிகாலவில் வேதத்தை எடுத்து கையில் எடுத்து வாசிங்க. நீங்கள் தேவனோடு தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.